சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் இருசக்கர வாகனத்தில் வந்த பெண் மீது லாரி மோதியதில் நிகழ்விடத்திலேயே பலியானார். இதனால் திருச்சி சென்னை நெடுஞ்சாலைகள் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். மக்களின் போராட்டத்தால் சுமார் 5 கிலோமீட்டர் தூரம் போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டது. இதன்போது போலீசாரிடம் பொதுமக்கள் வாக்குவாதம் செய்ததால் பரபரப்பு நிலவியது. மகளிர் உரிமை தொகை பெறுவதற்கான கட்டுப்பாடுகளில் மாற்றமும் திருத்தமும் கொண்டுவர வேண்டும் என விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் கூறியுள்ளார். அரியலூர் மாவட்டம் அங்கனூருக்கு சென்ற அவர் தமிழகத்தின் மேற்கு, மத்திய மற்றும் டெல்டா மாவட்டங்களில் உலகத்தரம் வாய்ந்த நூலகங்கள் அமைக்க வேண்டும் என்றார். பொருளாதாரத்தில் பின்தங்கிய மற்றும் நலிவடைந்தோர் பயன்பெறும் வகையில் வரையறைகளை வகுத்திருக்கலாம் எனவும் திருமாவளவன் கூறினார். தமிழகத்தின் பல பகுதிகளில் மண்டல வாரியாகவும் அமைக்கலாம். மேற்கு மாவட்டம், டெல்டா மாவட்டம், திருச்சி போன்ற மைய மாவட்டங்களில் இத்தகைய நூலகங்கள் அமைவது, உலகத்தரம் வாய்ந்த நூலகங்கள் அமைவது இளம் தலைமுறையினரை மேலும் வலிமைப்படுத்துவதற்கு ஏதுவாக அமையும். உண்மையிலேயே பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்கள், நலிவடைந்தவர்கள் பயன்பெற வேண்டும் என்கிற அடிப்படையிலே முதல்வர் அவர்கள் அந்த வரையறைகளை வகுத்திருக்கலாம். அந்த வரையறைகள் பரிசீலனைக்குரியவை என்று நான் கருதுகிறேன். பொதுமக்களுடைய உணர்வுகளை மதித்து அதற்கேற்ப அந்த வரையறைகளில் சில மாற்றங்களை, திருத்தங்களை கொண்டு வருவதற்கு முதல்வர் முன்வர வேண்டும் என. பொய் வாக்குறுதி கொடுத்து ஆட்சிக்கு வந்து மக்களை ஏமாற்றும் திமுக அரசு உடனடியாக ராஜினாமா செய்ய வேண்டும் என தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஜி கே வாசன் கூறியுள்ளார். முன்னாள் முதல்வர் காமராஜரின் 121வது பிறந்தநாளை முன்னிட்டு ஈரோட்டில் நடைபெற்ற மாநாட்டில் பேசிய அவர் காமராஜரின் திட்டங்களை விளக்கினார். பின்னர் திமுக அரசின் மக்கள் விரோத போக்கையும் பட்டியலிட்ட அவர் திமுகவால் எந்த திட்டங்களையும் நிறைவேற்ற முடியவில்லை என கூறி ராஜினாமா செய்ய கோரினார். ஒப்பிட்டு பார்ப்போமே, ஆனால் அது சாதனை ஆட்சி, இது வேதனையான சாதனை செய்து கொண்டிருக்கிற ஆட்சி. நண்பர்களே, ஏன் 2.5 வருடங்களுக்கு பிறகு பாகுபாடு, ஏன் பாரபட்சம், எதற்காக பெண் குலத்தை நீங்கள் அவமானப்படுத்துகிறீர்கள் என்று நாங்கள் கேட்டுக் கொண்டிருக்கிறோம். 2 கோடி மகளிருக்கு கூட உங்களால் 1000 ரூபாய் கொடுக்க முடியவில்லை என்றால் நீங்கள் ராஜினாமா செய்து. ராமநாதபுரம் மாவட்டம் தேவிப்பட்டினம் அருகே மணல் லாரி ஏறியதில் சாலையோரம் அமர்ந்திருந்த 2 உள்ளிட்டோர் 3 பலியாகியுள்ளனர். திருப்பாலைக்குடியிலிருந்து தேவிப்பட்டினத்திற்கு மணல் ஏற்றி வந்த லாரி தேவிப்பட்டினம் பேருந்து நிலையம் அருகே வந்து கட்டுப்பாட்டு இழந்து பேருந்து நிலையம் பகுதிகள் சாலையோரத்தில் அமர்ந்திருந்தோர் மீது ஏறியது. இதில் உலக சுந்தரம், ராமசாமி ஆகிய 2 நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தனர். மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற ஜெகநாதனும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூர் அருகே பள்ளி மாணவனை தாக்கியவர்கள் மீது புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காத போலீசாரை கண்டித்து உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒட்டப்பட்டு கிராமத்தைச் சேர்ந்த ஷாம்குமார் மாத்தூர் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளிகள் 12வகுப்பு படித்து வருகிறார். இந்த நிலையில் ஒட்டப்பட்டி மாரியம்மன் கோவிலில் உட்கார்ந்திருந்த ஷாம்குமாரை 20 பேர் கொண்ட கும்பல் கடுமையாக தாக்கியது. இதில் படுகாயமடைந்த ராம்குமார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் இதுகுறித்து புகார் அளித்தும் போலீசார் நடவடிக்கை எடுக்காததால் தருமபுரி திருப்பத்தூர் தேசிய நெடுஞ்சாலைகள் சிறுவனின் உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் மாரடைப்பால் உயிரிழந்த சிறப்பு உதவி ஆய்வாளர் ரமேஷ் உடனுக்கு 21 குண்டுகள் முழங்க போலீசார் மரியாதை செலுத்தினர். திருத்துறைப்பூண்டி காவல் நிலையத்தில் சிறப்பு உதவி ஆய்வாளராக பணியாற்றிய ரமேஷ் பணியின் போது திடீரென நெஞ்சுவலி ஏற்பட்டதால் உயிரிழந்தார். இந்த நிலையில் காவல்துறை சார்பில் 3 முறை 21 குண்டுகள் முழங்க மரியாதை செலுத்தி அவரது உடலுக்கு மரியாதை செலுத்தப்பட்டது. வணக்கம் போனா ரைட்டு வந்து பாருங்க.
தமிழகத்தில் ஆன்லைன் மூலம் மருந்து மாத்திரைகள் விற்பனை செய்வதற்கு அரசு தடை விதிக்க வேண்டும் என மருந்து தயாரிப்பாளர்கள் சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னையை அடுத்த நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் 2023 ஆண்டுக்கான தென்னிந்தியாவின் மருந்து மாத்திரைகள் கண்காட்சி நடைபெற்றது. இதில் பங்கேற்ற இந்திய மருத்துவ தயாரிப்பாளர்களின் சங்க தலைவர் ஜெயசீலன் ஆன்லைன் மருந்து விற்பனையால் சில்லறை மருந்து வணிகம் பாதிக்கப்படுவதாகவும் அதனால் இணையம் மூலம் மருந்து மாத்திரைகளை விற்பனை செய்யும் நடைமுறையை தடை செய்ய வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்தார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூரில் 1000 மேற்பட்ட பள்ளி மாணவர்கள் இணைந்து 1 மணி நேரத்தில் 100,000 முறை சூரிய நமஸ்காரம் செய்து சாதனை படைத்தனர். ஸ்ரீபெரும்புத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள தனியார் கல்விக் குழுமத்தின் மெட்ரிகுலேஷன் மற்றும் சிபிஎஸ்இ பள்ளிகளைச் சேர்ந்த 1256 மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு தொடர்ச்சியாக 1 மணி நேரத்தில் 100,000 மேல் சூரிய நமஸ்காரம் செய்து சாதனை படைத்தனர். இந்த சாதனையை ஆல் இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட் மற்றும் சேவ் வேர்ல்ட் ரெக்கார்ட் அமைப்பினர் பதிவு செய்தனர்.